நேற்று தர்பாரின் திருவிழா வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தலைவரை வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ படத்தில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ் கெட்டப்பில் வந்திருக்காரு. அந்த ஒரு கெட்டப் வந்து எல்லாம் ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு சூப்பராக இருக்காரு. 70 வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கில் வந்து யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. வேர்ல்டே வந்து இந்த ஏஜுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அவர்களை எல்லாருமே வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ஒரு சூப்பர் ஓப்பனிங்காக தான் அமைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த ஒரு ஸ்பீடில் படம் போயிட்டு இருக்கும்போது படத்துக்கு வந்து ஒரு நிறைய கான்ட்ரவர்சி அமைஞ்சிருக்கு. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜெயில் போர்ஷன் இருக்கும். அந்த ஜெயில் போர்ஷனில் வந்து நிறைய வில்லன்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போயிட்டு வெளில வருவாங்க. அதாவது அவங்க இம்ப்ரிசன்மெண்ட் டைம்லேயே உள்ளே இருப்பாங்க, அதே மாதிரி அவங்க வேலையப்போ வெளியும் போயிட்டு திருப்பியும் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து ஒரு டைலாக் வரும். அந்த டைலாகில் வந்து இந்த மாதிரி தானே சவுத்தில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது. ஸோ இந்த டைலாகையும் இந்த சீனியை வந்து படத்துலேருந்து இப்போ நீக்கிட்டாங்களாம். இனிமேட் படம் பார்க்க போகிற எல்லாருக்குமே வந்து இந்த டைலாகும் இந்த சீனியுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் இந்த சீன் இந்த டைலாகையும் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுலேருந்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த சீன் மட்டும் இந்த டைலாக்கை நாங்கள் வச்சது காரணம் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். யாருமே வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை யாரையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக சொல்கிறதுக்கோ கிடையாது. இது பக்கா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இந்த டைலாக் மட்டும் இந்த சீன் வந்து ஒரு சில பேரை ஹர்ட் பண்ணுது, ஒரு சில பேரை வந்து தனிப்பட்டு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறனால யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் மட்டும் அந்த டைலாகை படத்துலேருந்து நீக்கிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ், அது மட்டும் இல்லாமல் படம் வந்ததுக்கப்புறம் இந்த டைலாக் தூக்கணும், இந்த சீனை தூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி ஒரு சில படங்களில் வந்து படம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. எப்படி சென்சார் போர்டினால் பார்க்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஒரு படம் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து படம் வந்து முழுமையாக செக் பண்ணிட்டு தான் வருது. பட் இருந்தாலுமே இடையில இந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரனால மக்கள்னால படத்தை வந்து முழுமையாக பார்க்க முடியல. ஒரு சில பேர் வந்து இனிமேட்டு பார்க்க போகிறவங்களுக்கு ஏன்டா இந்த சீன் இல்லை, இந்த சீனுக்கு இந்த சீனுக்கு கண்டினியூஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீட் ஆஃபீஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பக்கத்திலே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க.